கோயம்புத்தூர் மற்றும் பொன்னேரி பகுதியில் இருந்து ரயில் மூலம் ஆந்திராவுக்கு கடத்த முயன்ற 1413 கிலோ ரேசன் அரிசி மூட்டைகள் பறிமுதல். பொன்னேரி வட்டவளங்கள் துறை அதிகாரி ஜவஹர் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். தமிழகம் முழுவதும் அரசு தடை செய்யப்பட்டுள்ள போதைப் பொருட்கள் மற்றும் ரேசன் அரிசிகள் கடத்தப்படுவது தடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவின்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மேஞ்சூர் மற்றும் பொன்னேரியில் இருந்து ரயில்கள் மூலம் ரேசன் அரிசி மூட்டைகள் கடத்தப்படுவதாக பொன்னேரி வட்டவளங்கள் அலுவலர் ஜகவருக்கு தகவல் கிடைத்தது. ஜகவர் மற்றும் வட்டவளங்கள் துறை ஊழியர்கள் மீஞ்சூர் மற்றும் பொன்னேரி ரயில் நிலையங்களில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 1413 கிலோ எடை கொண்ட சிறு சிறு மூட்டைகள் மீஞ்சூர் மற்றும் பொன்னேரி ரயில் நிலையத்தில் ஆந்திராவுக்கு கடத்த ரயிலுக்கு தயாராக வைத்திருந்தனர். இதனை பார்த்த வட்டவளங்கள் அலுவலர் ஜகவர் ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்து பஞ்சட்டியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் ஒப்படைத்தார். மேலும் ரேஷன் அரிசி மூட்டைகள் கடத்துபவர்கள் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என வருவாய்த்துறை சார்பில் பொன்னேரி மீஞ்சூர் காவல் நிலையங்களிலும் கொருக்குப்பேட்டை கும்மிடிப்பூண்டி ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளனர். ரேஷன் அரிசி கடத்தல் கார்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் கொடுத்தாா்.